இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம வீட்டில் உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் அரை கப்பு மைதா மாவு எடுக்கிறதுக்கு பதிலாக 1.5 கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவே கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அந்த அளவுக்கு மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸில் நீங்கள் மைதா மாவு சேர்த்து செய்யும் போது நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுமே இந்த மாவை நல்லா பிசைஞ்சிருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த மாவு நல்லா ஊறி வரும்போது தாங்க உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நான் மாவு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. ஊறின மாவை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக ஊறி வந்திருக்கு. இந்த மாவில் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக முழுவதுமே கோதுமை மாவு பயன்படுத்தினீங்கன்னா அப்போ இந்த மாவு ஊற வைக்க வேண்டாங்க. மாவு பிசைஞ்சதுமே உடனே நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிருவீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருந்த 1/2 கப் மாவில் எனக்கு இந்த மாதிரி 3 உருண்டைகள் வந்துச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு இதில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேய்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு தேய்க்கும் போது நீங்கள் ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கனமாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் உடையாமல் வரும். ரொம்ப லேசாக இந்த மாவு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அப்போ ஸ்நாக்ஸ் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு உடஞ்சிட்டு தாங்க வரும். இந்த அளவுக்கு நீங்கள் ரவுண்டாக மாவை தேய்ச்சிட்டு இந்த 2 பீஸ் அந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய டீ குடிக்கிற கிளாஸை எடுத்துகிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன கிளாஸாக ஒரே சைஸில் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு இது சுற்றிலும் இந்த மாதிரி வெளிப்புறமாக நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டீ குடிக்கிற கிளாஸை நீங்கள் பயன்படுத்தலைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணங்கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்போ இந்த கிளாஸு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க. இப்படி செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸ் பொறிச்சு எடுத்துகிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கிளாஸில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 பீஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸில் வெளிப்புறமாக இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. மாவு இந்த மாதிரி சுற்றி விடும்போது உங்களுக்கு கிளாஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மாவை இழுத்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா மாவு இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி டைட்டாகவே சுற்றி விட்டுருங்க. இந்த கிளாஸோடைய அடிப்பகுதியுமே வெளியில் தெரியாத அளவுக்கு மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுருங்க. இதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் உள்ள மாவையுமே இந்த மாதிரி விரல்னால நல்லா அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். இப்போ இந்த மாவை நான் அந்த கிளாஸ் ஃபுல்லாகவுமே சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த கிளாஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு மாவாலே இந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணியாச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லா கிளாஸுமே நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணத்தை பயன்படுத்தியுமே இந்த மாதிரி நீங்கள் மாவை இதில் சுற்றி விட்டுக்கிறலாங்க. இப்போ இந்த மாதிரி கிண்ணத்துலேயும் அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு லேசாக மாவை தூவிட்டு இந்த கிண்ணம் வெளியில் தெரியாத அளவுக்கு மாவை நீங்கள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு கிளாஸாக இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு தள்ளி தள்ளி இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள வச்சிருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இதே மாதிரி சுத்தி எல்லா பக்கமுமே நல்லா செவந்து பொறிஞ்சு வர வரைக்குமே நீங்க அடுப்பு மீடியமா வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதாங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது உள்ள உள்ள மாவெல்லாம் வெந்துட்டு வெளியில சாப்பிடறதுக்கு நல்லா மொறு மொறு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இந்த ஸ்நாக்ஸ் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுமே நீங்க எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில எடுத்துருங்க. சுத்தி எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி
செவந்து வெந்து வந்திருக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸை எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. சூடோடு இருக்கும் போதே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, அப்போ உடஞ்சிட்டு வந்துடும். நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஆறட்டும். இதுக்கு இடையில இந்த ஸ்நாக்ஸுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து தோலெல்லாம் நீக்கிருங்க. இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கேரட்டும் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் அவிச்சு வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கிறலாங்க, சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா அதிக அளவில் வேணும்னா நீங்கள் கூடுதலாக 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா பொடிசாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ 4 உருளைக்கிழங்குமே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கேரட்டை துருவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணின வெங்காயம், துருவிய கேரட், இது எல்லாமே உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகள்லாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்க்கும் போது இந்த மசாலா சாப்பிடல ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணின கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, பச்சை கடலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கார்ன் சிப்ஸ் எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த மசாலாவோட சாப்பிடல நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்நாக்ஸோட மசாலா வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்து நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். நான் வந்து இந்த ஸ்நாக்ஸை இன்றைக்கி இப்படியே சாப்பிட போகிறது இல்லைங்க. இந்த ஸ்நாக்ஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக ஒரு கிரீன் சட்னி தயார் பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாவும், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 சின்ன பீஸாக புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பீஸ் அளவுக்கு உடச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய கிரீன் சட்னியும் தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிரீன் சட்னியோட சாப்பிடும்போது இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிளாஸில் உள்ள சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இந்த மாதிரி லேசாக ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அழகாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் தனியாகவும் இந்த கிளாஸ் தனியாகவும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக வந்துருச்சுன்னு. இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது கையை வச்சு ரொம்ப அழுத்திடக்கூடாது. அப்படி அழுத்தி எடுத்தீங்கன்னா உடஞ்சிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கையை வச்சு லேசாகவே இந்த கிளாஸ் அப்படியே திருகிட்டு எடுங்க. எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்நாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாவிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சட்னி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கூடுதலாக 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரீன் சட்னி 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா மேலே இப்படி லேசாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. எத்தனை சாப்பிட்டோம்னே கணக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த முறை கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.